हेलो फ्रेंड्स, वेलकम टू साजी किचन। इनकी नम्म चैनल एना पाक्क पोरोना, நம்மலாம் சின்ன வயசுலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பொரி உருண்டை பண்றதை தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த பொரி உருண்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. வீட்டில் நமக்கு பொரி இருந்துச்சுன்னா யோசிக்காம இந்த பொரி உருண்டையை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை வந்து நுணுக்கி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் கட்டி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே உடச்சி போ சேர்த்துருக்கேன். நுணுக்கில் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்துக்கு கால் கப் தண்ணி வைங்க, அதுவே போதும். இதை நம்ம பாகு காச போகிறோம். நம்ம எந்த ஒரு கப்பில் வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்லேயே கால் கப் தண்ணி வைங்க, அதே கப்லேயே பொரியும் அளந்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் வெல்லத்துக்கு மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். நம்ம மூணு கப் பொரிக்கு ஒரு கப் வெல்லம் போதும் பாகு காசுறதுக்கு. இது நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். இது நீங்கள் நல்லா கொதிச்சு வரும்போது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் தூசியாக இருக்கும், மண்ணாக இருக்கும்னா நீங்கள் அதை வதக்கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் போதும். அதே போல் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து மூணு ஏலக்காவோட விதைகளை தான் சேர்க்குறேன். ஏலக்காவோட தோலை நீக்கிட்டு விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் உங்ககிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது கரெக்டாக இருக்கா, இது கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நம்ம வெள்ளத்தை அந்த தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து கையில் எடுக்க வருதான்னு பார்க்கணும். கையில் நல்லாவே எடுக்க வருது. நம்ம ரவுண்ட் பண்ண வருதா, ஒரு மாதிரி பால் பண்ண வருதானும் பார்க்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா நசுங்குது. அதனால் இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். இது கரெக்டான ஒரு பதம் வரணும். அதுக்காக நம்ம வந்து திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியில் விட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதே போல் தண்ணியில் விட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக வரக்கூடாது. இந்த போல் ஹார்டாக இருக்கணும். இதை நீங்கள் ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சத்தம் கேட்கணும். இப்போ ஒரு கல் விழுந்தால் என்ன சத்தம் கேட்கும்ல, அது போல் தட்டில் விழும் போது நமக்கு சத்தம் கேட்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இது வந்து கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருந்தால அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொரி சேர்த்த அப்புறமா இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. நமத்து போகக்கூடாது, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். பொரி உடைக்கும் போது தூள் தூளாக இருக்க மாதிரி வரணும். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து இப்போ உருண்டை பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. இது போல் நீங்கள் கரண்டியிலேருந்து எடுத்து கொஞ்சம் அமர்த்தி கூட உருண்டை டக்குன்னு பிடிங்க. சூடாக தான் இருக்கும். உங்களுக்கு சூடு ரொம்ப தாங்க முடியலன்னா நீங்கள் அரிசி மாவை கூட கையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் பிடிச்சாலும் உங்களுக்கு சூடு அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் இது வந்து நமக்கு கரெக்டாக அந்த பொரி உருண்டை இந்த மாதிரி பால் வரும் உங்களுக்கு. இல்லைனா இது எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வரலை, பொரி எடுக்க வரலைன்னா திருப்பியும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொரியில் இருக்க அந்த வெல்லம்லாம் உங்களுக்கு உருகி வந்துடும். அது போல் உருகி வந்துருச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் அதை கிண்டிட்டு இது போல் உங்களுக்கு டைட் ஆகும் போது நீங்கள் அதை மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இது வரலை ஒட்டிக்கிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது எல்லாமே கரைஞ்சி வரும். மறுபடியும் நீங்கள் கிண்டிட்டு இது போல் சூட சூட உருண்டை பிடிச்சிருங்க. சூடாக தான் இருக்கும். இது போலவே நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா அதோட ஷேப் கரெக்டாக வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணும்னாலும் பெரிய உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லை சின்னதாக வேணும்னாலும் சின்ன பொரி உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம்.
அவ்வளோதான், இது ரொம்ப சுலபமானது. இது 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பொரி உருண்டை. அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளையில நம்ம கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான். இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.